வெல்கம் பேக் டு கேஜ் கமிங். ஏனைக்கான வீடியோவில் நான் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டோம். அந்த லைவில் வந்து ஒருத்தர் வந்தார், கமெண்ட்டில் போயிட்டு பாட்டு நீ நூபு அப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தது. சரி நம்மளும் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி நே நெக்ஸ்ட் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு 1:1 வா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார். அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல. சரி ஓகே போகலான் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி லைவ்லேயே கூப்பிட்றேன், சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன பண்ணான்னா, நம்ம வந்து தோத்துட்டோம், நம்மளுக்கு வந்து நிறைய சூழ்நிலைனால நம்ம தோக்கிற நிலமை வரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தோப்போம் ஜெயிப்போம் அதெல்லாம் வந்து வாய்க்கில் சகஜம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒருத்தர் என்ன அவர் என்ன பண்ணார்னா, எந்த வந்து ஃபோன் கொஞ்சம் ஹேங் ஆகும் சரியில்லாதனால நான் வந்து தோத்துட்டேன். அதான் ஏற்கனவே சொன்னேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, போய் லைவ் முடிச்சுட்டு போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து டிங் டிங் அப்படின்னு மணி அடிச்சுது. என்னடா இது அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது, விக்கி பாஸ் கேமிங் கேஜி கேமிங் எக்ஸஸ் விக்கி பாஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு 1:1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துது வீடியோ. சரி ஏதோ ஒன்று போட்டிருக்கான், பார்க்கல யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி நெக்ஸ்ட் டே என்னடா பண்ணா அப்படின்னா, நெக்ஸ்ட் டேவும் நம்மளுக்கு வந்து லைவில் வந்து பாட்டு நூபு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ண ஆரம்பித்தான். ஏ யாரா பாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்குவாட் ஐட்டுன்னு போய் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். ஹீரோக்கு ஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வெறித்தனமாக வந்து ஜெயிச்சிட்டோம். நீங்களே போய் பாருங்களேன் அந்த கொடுமை. ஏன்டா கொப்பளம் வந்த குரங்கு மூஞ்சி, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, வந்து வந்து பாட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அவன் பண்ணது எனக்கு சரியாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, அவன் வந்து அந்த மாதிரி பேசுகிறான் நம்மக்கிட்ட. கசிக்கு அவன் சின்ன பையன் தான், ஓகேவா? கடைசியில் அவன் சின்ன பையன் தான், நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை. ஏன்டா பாட்டு சின்ன பையனாக இருந்துக்கிட்டு பெரியவங்கிட்ட எப்படி மரியாதை பேசுகிறோம் அப்படின்னு தெரியலையா? முதல்ல போய் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட போய் கற்றுக்கடா ஏன்டா. சரி ஓகேங்க, இந்த மாதிரி யாரும் நீங்கள் இருக்காதீங்க, அவனை மாதிரி யாருமே இருக்காதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவன் பண்ணது அப்படி ஓகே, இந்த டைம்லேயும் ஒரு அமௌண்ட் போட்டோம் பாருங்களேன் அந்த கொடுமையை. அவன் என் கிட்டே வரவே மாட்டான், அவன் தலையை நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்ச மாதிரி பண்ணிட்டேன். ரத்த கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, என்னால் அதை பார்க்க முடியலங்க. அதை முதல்ல நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு, கூப்பிடா. எப்படி பாத்தீங்களா இல்லையா, அவன் கதையே வேற மாதிரி போயிடுச்சுங்க. அந்த ரூம் மேட்ச்ல தெரியும், ஏன் அப்படி கேட்டா அவன் பேசுறது அப்படிங்க. நான் அதை சொல்றது சின்ன பையன் தான் அவன், அப்படி கூட இருந்தோம் அப்படி பேசுறான். இப்போ கூட பாருங்க, இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அப்படிதான் பேசிக்கிறான். என்ன தெரியல, அதனாலதான் இந்த வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். அடி வாங்கிட்டு போயிடுறான், அதுக்கப்புறம் வாய முடிக்கிறான். ஏன்னு தெரியல, விடுங்க பார்த்துக்கலாம். பாட்டு போடு, அவன் தலையை அப்படியே கைண்டிச்சுங்க, அப்படியே அவ்வளோதான். கொப்பலை வந்த குரங்கு மாதிரி மாயிட்டான். திருப்பி சொல்கிறேன், ஏன் அப்படி கேட்குறேன்னு அவன் பேசின பேச அப்படிங்க. நாடே திருப்பி திருப்பி சொல்லிங்கிற இதையே, அவன் பேசுனது அப்படியே பண்ணது அப்படியே இது அப்படி அப்படி அப்படின்னு சொல்லிங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை போங்க, சொல்கிறதுக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அவன் சாங்கே போடலாம், அவன் சாங் கொஞ்சம் நல்லா தானே இருந்தது, போடலாமா அவன் சாங்கே போட்டு. நீங்கள் நான் இந்த வீடியோவை பாருங்க, ஓகேவா? இது விட ஸ்பெஷலைட்டா ஒன்று இருக்கு, கூப்பிடா.
ஸ்டார்ட் மியூசிக் இல்லை இல்லைங்க ஸ்டாப் மியூசிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து இந்த டைமில் பேசணும், இதை வந்து நான் அவனை வந்து ஃபன் பண்ணுறேன் அப்படி தான் நினச்சிங்க நீங்களே. நான் அதுக்காக அவனை வந்து குறைவெல்லாம் நான் வந்து பேசலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவ்வளோ பேசிட்டு அவன் வந்து தரக்குறைவெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏய் என்னால் தாங்க முடியலங்க. எப்போ கூட பாட்டு போட்டு கேட்டால் தான் தெரியும். லாஸ்ட்ல பாருங்களேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து சிரிப்பாக தான் இருந்துக்கும். சரி, சிரிப்பு ஒரு பக்கம் வச்சுருங்க, நம்ம சேனலில் போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா, பாய்.